தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனுடைய வெளிப்பாடு ஆற்காட்டில் 11 மணிக்கு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். அதே பிரதமர் பாராளுமன்றத்திலே இன்று என்ன பேசினார் அப்படிங்கறத உங்க முன்னாடி வைக்கிறேங்க ஐயா. 2014 காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு, இந்தியாவுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் வருவதற்கு இன்னும் 30 ஆண்டுகள் வேண்டும் என்று. அதாவது 2044 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருப்போம் என்று 2014 காங்கிரஸ் சொன்னார். ஐயா, 2014 இந்தியா 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. நமக்கு மேல 10 நாடுகள் இருந்தார். காங்கிரஸ் 11 3வது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது 30 ஆண்டுகள். ஐயா, 9 ஆண்டுகள் இன்னைக்கு நாம 2014 ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் 2024 ஆரம்பத்தில் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம். 2024 3வது முறையாக அவர் பிரதமராக அமரும் பொழுது 2028 முடியும் பொழுது, ஐயா நான் சொல்றது கவனமா கேட்டு, 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருப்போம் என்று பிரதமர் சொன்னார். பாரத பிரதமருடைய கனவுகள் மிகப்பெரியது. இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார். இந்த நாட்டிலே ஏழை தாய் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று கனவு காண்கின்றார். இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கை கட்டி நிற்கக்கூடாது, வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார். ஐயா, காங்கிரசினுடைய 60 ஆண்டுகால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய 10 ஆண்டுகால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, நம்முடைய எண்ணம் பெரிது, சிந்தனை பெரிது, கனவுகள் பெரிது, உழைப்பு பெரிது, நம்முடைய இலக்கு பெரிது, மக்கள் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரிது. தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று 400 இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு நான் பிரதமராக வருவேன் என்றும் கூட இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கின்றார்கள். ஐயா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலாக, பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கின்றோம். ஐயா, நம்முடைய ஆட்சியில 75 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில 12 அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர், 8 அமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர். அப்ப இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க ஐயா, 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வெறும் 3 பேர் சமூக நீதியை பத்தி அவங்க பேசுறாங்க. 10% குறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் 3 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார். நாம 75 பேர்ல 20 பேர் இருக்கிறோம் ஐயா. அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்துல, எல்லா மக்களுடைய குரலாக நம்ம இருக்கின்றோம். நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையிலே அமர வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள். அதாவது எதிர்கட்சி இருக்கையிலே கிடையாது, பார்வையாளர் இருக்கையிலே மக்கள் காங்கிரஸ் கட்சியும், யாரெல்லாம் குடும்ப ஆட்சி, லஞ்சத்தை வைத்த ஆட்சி, யாரெல்லாம் அடாவடித்தனமான அரசியல், யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் விஸ்டர்ஸ் கேலரியில, பார்வையாளர் கேலரியிலே அமர வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார். 2024 உங்கள் எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். ஆற்காடு எவ்வளவு பழமையான ஊருங்க ஐயா, எவ்வளவு பழமையான ஊர். சோழர் காலத்துல, பல்லவர்கள காலத்துல, விஜயநகர பேரரசு காலத்துல, நவாபு காலத்துல, தொண்டை மண்டலத்திலே ஆற்காட்டுக்கு என்று ஒரு தனி பெயர். இந்தியாவில் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும், தென் தமிழகத்தினுடைய கனமலையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமலை. ஐயா, ரொம்ப நாளைக்கு வாடக்கூடிய கோரிக்கை, நகரிலிருந்து திட்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள். ரொம்ப நாள் கோரிக்கை. நேற்று பட்ஜெட்டை யாராச்சும் பார்த்தீங்களா? 2 தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் 350 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கிவிட்டோம், வேலை முடிந்துவிடும். உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை பட்ஜெட்டிலே அதற்கு 350 கோடி ரூபாய் நகரிலிருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு
350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கின்றோம் சகோதர சகோதரர். மிக பொறுமையாக இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதர காலத்திலும் கூட வீண் போகாது என்கின்ற வார்த்தையும் உங்களுக்கு சொல்லி, நாளை நமது 2024 நமது 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக அந்த இருக்கையிலே அமரப்போகின்றார். அரக்கோணம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.